ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ லைவ் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க, வளர்க்குறீங்க. ஸோ இது வந்து ப்ரோ பச்சை பசியான் இருக்கிறதுக்கு ப்ரோ என்ன ப்ரோ பண்ணணும் ஸோ அப்படி சொல்லிட்டு இன்னுமே நிறைய பேர் இருந்ததுன்னா ஏர் மோட்டர் வைக்கிறீங்க. ஸோ நிறையா இது இப்போ ரீசெண்டாக எங்கிட்ட வாங்கினவர் கூட அது வச்சுருந்தேன் அப்படின்னா, அது என்னோட சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, பச்சையாக உங்களுக்கு க்ரோத்தாக தெரியணும்னா வளரணும்னா என்னென்னா மார்னிங் சன்லைட் ஆர் ஈவினிங் சன்லைட் படுற இடத்துல கண்டிப்பாக வைங்க. அப்படி இல்லாட்டி ப்ரோ அது மாதிரிலாம் எங்கள் வீட்டில் அப்படி ஒரு இடமே இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாத்து வீட்டில் அப்படி இருக்கும் ப்ரோ. அப்படி இல்லாட்டி நீங்கள் இது மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் இப்படி ஓப்பனாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது. பட் என்னென்னா மதியானம் வெயில் படுறப்போ என்ன ஆகணும், ரொம்ப வாடிடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பழுப்பு நிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த இந்த இது வர காரணம் என்னென்னா, பழுப்பு நேரத்தில் வர காரணம் என்னென்னா மதியானம் வெயில் படுறது தான். ஸோ ரொம்ப மதியானம் வெயில் படுறப்போ கண்டிப்பாக பிளான்ட் லைட்டாக வாடுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பச்சை கலர் நெட்டு போட்டு மேலே ரெண்டு மேலேயும் போட்டு கீழே சைடில் இப்படி விரிச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு 100% இதாக வாடுறதுக்கான வாய்ப்பு கம்மியாகும். அதுக்கப்புறம் ப்ரோ வேறு எதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து ரீஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. மீன் வச்சுருந்தீங்கனாலும் சரி, மீன் இல்லாட்டினாலும் சரி, இந்த சம்மர் டைமில் முக்கியமாக செய்ய வேண்டியதுனா, இப்போ நம்ம வெயில் டைம் வரப்போகிறதுனால வெயில் டைம் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் முக்கியமான தண்ணி ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து நீங்கள் அவுட்டோரில் வைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்போ இவ்வளோ பெரிய இவ்வளோ ஃபுல் டப்பில் தண்ணி வச்சிங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் தண்ணி மாற்றலாம் கீழே டக்குன்னு போயிடும். ஸோ அந்த ஒரு வாரம் இந்த ஒன்றரை வாரம் அது வெயில் அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஆவியாகும் நிறையா. ஸோ அது தண்ணி நான் ரீஃபில் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோ இல்லை ப்ரோ என்னால் வாடிடுச்சு ப்ரோ, பிளான்ட்லாம் வந்து ரொம்ப எனக்கு வாடிடுச்சு ப்ரோ. ஸோ இங்கே பாருங்கள் ப்ரோ இப்படி ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் போட்டு நசுக்கணுனால பிளான்ட் பாருங்கள் எப்படி ஆகிப்போச்சு பாருங்கள். ஸோ இப்படியெல்லாம் ஆகிடுச்சு ப்ரோ, என்ன ப்ரோ எதுவுமே இல்லையா? ஸோ இதை காப்பாற்ற முடியாதா? இதெல்லாம் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றலாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு மலை. ஸோ அந்த மலை பெய்கிற டைமில் கொண்டாந்து வெளியில் வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்டோரில் வளர்த்த பார்க்காதீங்க, இன்டோர் வளர்த்துன்னு கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகுது. ஸோ அவுட்டோரில் தான் வளர்த்த முடியுது. இன்டோரில் அவுட்டோரில் வச்சுருக்கப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுங்க. மழை பெய்யறப்போ வந்துன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெயில் நனைஞ்சு அடுத்த நாள் பாருங்கள் அந்த பச்சை பசேங்கிற அந்த க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த லைவ் பிளான்ஸுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம், ரெண்டு பேர் இதெல்லாம் இல்லை. பட் என்னென்னா இந்த லைவ் பிளான்ஸ் எதனால் யூஸ் ஆகுதுன்னா நிறைய ஃபிஷஸ் வந்து ப்ரீடிங்க்கு. ஸோ நிறைய நீங்கள் பீட் ஆஃப் ஃபிஷ்ஷை வளர்த்திங்கன்னா சண்டை நிறையா போட்டுக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைடிங் ஸ்பேஸு, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன நேச்சுரலான ஒரு சாப்பிட்றதுக்கான மீன் சாப்பிட்றதுக்கான ஒரு ஃபுட்டுனே சொல்லலாம். பட் என்னென்னா நம்ம சொன்ன ஆரம்ப காலத்தில் சொன்னோம் ஃபாக்ஸ்டைல் வந்து மீன் சாப்பிடுதுன்னா என்ன ப்ரோ மீன் ஃபாக்ஸ்டைல் சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. இப்போ நிறைய பேர் நம்மள்ட்டே கமெண்ட் பண்ணுறாங்க ஃபாக்ஸ்டைல் வந்து கடிச்சு கடிச்சு துப்பிடுது அப்படின்னு. அது வந்து மீனிங் வந்து கடிச்சு கடிச்சு துப்புறது இல்லைங்க, அது வந்து சின்ன சின்ன அந்த நுண்ணுயிர்களை வந்து சாப்பிடும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த வாட்டர் மாதிரி ஏதாவது ஃபாக்ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா மேலே வளரும்போது கீழே வந்து வாடிக்கிட்டே வரும். ஸோ அப்படி வாடுற இது வந்து பார்த்திங்கன்னா மீனுங்களுக்கு ஒரு சிறந்த உணவுனே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், இது சிறந்த உணவுனே சொல்லுவேன். பட் என்னென்னா நிறைய பேத்துக்கு வந்து அது புரியமாடையுது ப்ரோ, மீன் சாப்பிடுவோம் இதெல்லாம் சாப்பிடுவோம் ப்ரோ அப்படிங்கிறாங்க. பட் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து பெல்லட்ஸ் ப்ரோ இந்த ஃபுட்டு போடுங்க அந்த ஃபுட்டு போடுன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ போடுறோம் எல்லாருமே. நம்ம இயற்கையில் ஆற்றுல வளர்கிற மீன்களுக்கு நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்குறோம், இந்த ப்ரோ இந்த ஃபுட்டு கொடுங்க இந்த ஃபுட்டு கொடுத்து நல்லா குரோத்தா அப்படின்னா நம்ம வளர்க்குறோம். அது இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி அந்த இருக்கிற வேஸ்ட்டு, ஸோ அந்த நுண்ணுயிர்கள், ஸோ அந்த சின்ன சின்ன பூச்சி வகை, ஸோ அதெல்லாம் தான் சாப்பிட்டு வளருது, ஓகேங்களா. இதெல்லாம் தான் சாப்பிட்டு தான் சூப்பராக க்ரோத்தாக இருக்கும். பட் என்னென்னா என்னோட ஒப்பீனியன் நீங்கள் எவ்வளோ பெரிய டேங்க் வேணாலும் எவ்வளோ பெரிய இதனால வச்சுருங்க. பட் அதில் ஒரு சின்ன சின்ன பிளான்ட்டும் வச்சுருங்க. ஸோ அப்படின்னா தான் முடிஞ்ச அளவுக்கு பிளான்ட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு மீன்களோட இது வளர்த்துறீங்களோ அந்தளவுக்கு பிளான்ட்டும் சேர்த்து வளர்த்துறீங்கன்னா மீனுக்கும் நல்லது உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா. ஒரு நம்ம இப்போ என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இருக்குது, நம்ம வெயில் வெயில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி போட்டுக்கிறோம். எல்லாம் வெளியில் போகிறப்ப வந்து பயங்கர இதாக போகிற நிழல்லே இருக்க மாதிரி போகிறோம். பட் என்ன தான் நம்ம நிழலில் இருந்தாலுமே வந்துதுன்னா ஒரு மரத்தர ஒரு நிழலாகட்டும் அங்கே போய் நிற்கிறப்ப வந்துதுன்னா அப்பாடா. ஸோ நம்மள அறியாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயில் இருந்துட்டு நிழலுக்கு போனீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஃபீலிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா ஏசி என்ன தான் வந்து செம்ம கூலிங்காக இருக்கும் ஜில்னஸாக இருக்குது அப்படி சொன்னாலும் ஒரு டைம் ஊட்டி இல்லை வந்து ஏற்காடு இல்லை வேற எங்காவது வந்து கொடைக்கானல் அங்கே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இயற்கை தர கூலிங் வேறு, நம்ம செயற்கையாக உருவாக்குற கூலிங் வேறு. அது மாதிரி தாங்க இயற்கையாக ஒரு வகையான பிளான்ட் வச்சுருந்திங்கன்னா இயற்கையோட சேர்த்து வளர்த்துறப்ப கண்டிப்பாக ஒரு ஒரு வகையான மீன்களுக்கு தனி ஒரு ஹெல்த் தான். என்னோடய சஜஷன் நான் கண்டிப்பாக லைவ் பிளான்ஸோட மீன் வளர்த்துருந்தேன். இன்னி வரைக்கும் நான் வரவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நேரில் வரவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைவ் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டான நிறைய பேர் ஃப்ரீயாக தந்துட்டு இருந்தேன், இது இப்போ வரைக்குமே ஃப்ரீயாக தந்துட்டு இருந்தேன். பட் என்னென்னா நம்ம ஃப்ரீயாக இருந்தால் ஒரு வேல்யூ தெரிய மாட்டேங்குது, அதனால் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட் நேரில் வரவங்களுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா தான். கொரியர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 அது மாதிரி சார்ஜஸ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா
இங்கேருந்து நம்ம பெட்ரோல் காஸ்ட் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து கொரியர் பண்ண மாட்டேங்கிறேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பிளான்ட் வந்து 20 ருபீஸ், அது போக கொரியர் சார்ஜ் நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போயும் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் என்கிட்ட நேரில் வந்து வாங்கினா வெறும் 5 ரூபா. சில பேத்துக்குனா இப்போயும் தெரியும், நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருந்தேன். பட் என்னென்னா, நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ட்ராவல் பண்ணுற காஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வந்து ஹாபிக்கு ட்ரை பண்ணுறப்ப நம்ம காசு அதெல்லாம் ஒரு பார்க்க தேவையில்லை. பட் பிஸ்னஸ் ரீதியாக உள்ளே இறங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவலிங் சார்ஜஸ் எல்லாமே இருக்கும். ப்ரோ என்ன ப்ரோ இது கூட பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிறீங்கன்னா, ஒருத்தருக்கு பண்ணலாங்க, ரெண்டு பேத்துக்கு பண்ணலாம், எல்லாத்துக்கும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவு சின்ன அமௌண்ட் தான் சார்ஜஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ சொல்ல நினச்சேன். நான் வந்து இந்த இப்போயும் சொல்லிடுறேன், லைஃப் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் பண்ணுறேன்னு இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன். எங்கிட்ட வாங்குங்க வாங்குங்கன்னு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். பட் என்னோடய ஒப்பீனியன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கி வளர்த்துங்க, பட் என்னென்னா ப்ரொசீஜர் இப்படி வளர்த்துங்க அப்படின்னு என்னோடய ஆசை. நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் இங்கிட்ட வாங்க அப்படின்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எங்கே வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி ப்ரொசீஜரில் வளர்த்துங்க. ஸோ அதுதான் என்னோடய ஒப்பீனியன், ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலே செம பெரிய மாற்றம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் ரொம்ப வானம் பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருந்துட்டுருந்து, மழை பெய்யற மாதிரி ஆகிடுச்சுங்க. ஸோ ரொம்ப இருட்டாகிட்டே வந்துருச்சு, ஆனால் வீடியோ குவாலிட்டி அப்படியே கம்மியாகிட்டே வருது, இருட்டாகிட்டே வருது, ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மறக்காம வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டில் வேலந்தில் வீடியோ இருக்கும்னு நினச்சேன், பட் என்னென்ன டைமிங் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.